ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, வெயிலுக்கேற்ற மாதிரி ஒரு கர்ட் ரைஸும் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோடு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் ஒரு ஹேட் பேக்கில் வந்து ரைஸ் வந்து காலையிலேயே வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து அந்த ரைஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு கப்பு ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். இப்போ இந்த தயிருக்கேற்ற மாதிரி தேவையான அளவு நான் ரைஸ் சேர்த்துக்கிட்டு தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்லேயே போட்ட தயிர்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். வெளியே வாங்கும்போது புளிப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி தழையும் ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேரட் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்துருந்தனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்யும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேரட் சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு தாளிப்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் மாதுளப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா. அதோட வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுற மாதிரினா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கலந்து கொடுங்க, இல்லைன்னா சாப்பாடு புளிச்சிடும். இப்போ நம்மளோட கர்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு திக்னஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து பாருங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கும் போது உருளைக்கிழங்குக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும், அண்ட் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதோட வந்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், அண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 7 minutes கரெக்டாக அந்த அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. 90% குக் ஆகிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கால் ஸ்பூன் சீரகப்பொடி, கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 minutes அப்படியே விடுங்க. உங்களுக்கு நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி நல்லா வறுபட்டு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரைடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயில் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஆயிலில் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறி இல்லாமல் இப்போ நான் தயிர் சாதம் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச கத்திரிக்காய் ஃப்ரை அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்டு கொஞ்சமாக பிக்கல் வச்சு நான் பரிமாறிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.